உங்களை வந்து சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறேன். திரு மணியரசன் அவர்கள் வந்து சங்கியா, உங்களாம் யார் தலைவர்? வீரமணியா, ஸ்டாலினா? அவங்களுக்கு வந்து பெரியார் தான் சொல்லுவோம். பெரியார் வந்து பார்ப்பனர்கள் ஆதரிச்சு ஓட்டு கேட்டவர். உண்மையிலேயே திராவிடம் தான் முதன்மையான எதிரியா, இல்ல இந்தியன் தான் முதன்மையான எதிரியா? இந்தியத்தை எதிர்க்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இந்திய அரசு தான் முதன்மை வகை சக்தி என்பதை திராவிடம் பேசக்கூடிய முக ஸ்டாலின் பேச தயாரா? இல்ல நீங்க ஏன் பேசல? பிஜேபி ஹச்ராஜாவா இருக்கட்டும், இல்ல வந்து அண்ணாமலையா இருக்கட்டும், அந்த லிஸ்ட்ல வந்து திரு சீமா, திரு மணியரசன் அவர்கள்லாம் வந்து திராவிடத்தை வந்து ஒழிச்சு கட்டணும் பிரதானமா நிக்கிறீங்க. இந்த நேர்கோட்டில் எல்லாரும் ஒன்னு சேர்றதுதானே வந்து ஒரு விமர்சனமா இருக்கு. திராவிடம் பிஜேபி எதிர்க்குதா? திராவிடம் தீவிரமா இருக்கு. எங்க எனக்கு காட்டுனா இப்பொழுது ஸ்டாலினை, இனி எதிர்காலத்தில் பாஜகவோட கூட்டணியே இல்லை என்று அறிக்கையோட சொல்லுங்களேன் பாப்போம். எந்த காலத்தில் நம்பர் ஒன் எதிரி பாஜக தான், இப்படி சொல்ல சொல்லுங்க ஸ்டாலினை. அர்ஜுன் சம்பத் வந்து திராவிட கருத்தரங்குக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு, அவங்க சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பதிவுகள்லாம் வருது. இதெல்லாம் வந்து அவங்க ஒரு பிரதான ஒரு ஆதாரமா வைக்கிறாங்க. வால்டுவெல்லுக்கு பிறகு வந்த இலக்கியங்களை எல்லாம் நாங்க கட்டுரைகள் அது இது இலக்கியங்கள்லாம் தொகுத்து திராவிட களஞ்சியம்னு போட போறேங்கிறீங்க. இதை நான் கண்டிக்கிறேன். இதை கண்டிக்கிறத அவர் பயன்படுத்திக்கலாம், எதிரி பயன்படுத்திக்கலாம். தனித்தமிழ்நாடு கேட்டாரு, இந்திய மேப்பை எரிச்சாரு தமிழ்நாடு. நீங்க அதை பேசுறியே, வீரமணி தலைமையில எரிங்க. இப்ப எங்க ஆசான் இதான் கத்து கொடுத்துருக்காரு, எங்க தலைவர் தனிநாடு கேட்டாரு, நான் இப்ப தனிநாடு கேட்கிறேன் என்று வீரமணி சொல்லணும். நகரம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு திரு மணியரசன் ஐயா அவர்களை சந்தித்து தமிழரா திராவிடரா கருத்தரங்கு நடந்துச்சு, அது சம்பந்தமா பல கருத்துக்கள் பல எதிர்ப்புகள்லாம் போயிட்டு இருக்கு, அது சம்மந்தமான கேள்விகளை முன்வைக்க போகிறோம். வணக்கம். 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 நாம் தமிழர் கட்சி நடத்தின தமிழரா திராவிடரங்க கருத்தரங்களை வந்து நீங்கள் பேசுனீங்க. அந்த கருத்தரங்கு மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. பல பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்கீங்க, நமக்கு வந்து முதன்மையான எதிரி வந்து இந்தியன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த கருத்தரங்கு வந்து ஒரு திராவிடத்தை வந்து ஒரு பிரதான எதிரி மாதிரி சித்தரிக்கிற மாதிரி இந்த கருத்தரங்களை எல்லோரும் பேசுனாங்க, நீங்களும் பேசுனீங்க. உண்மையிலேயே திராவிடம் தான் முதன்மையான எதிரியா, இல்லை இந்தியன் தான் முதன்மையான எதிரியா? இந்தியத்தை எதிர்க்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இந்தியத்தை எப்பொழுது எதிர்க்க மறந்தோம் அல்லது மறுத்தோம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள். தமிழர்களுடைய முதன்மை பகையாற்றலாக இருப்பது இந்திய ஏகாதிபத்திய அரசு. அந்த அரசுக்கு தமிழ்நாட்டில் கை கொடுக்கக்கூடிய, கையால் வேலை பார்க்கக்கூடிய துரோக அமைப்புகளாக இருப்பவை திமுக, அதிமுக போன்றவை. மாறி மாறி காங்கிரஸோடும் பாஜகவோடும் கூட்டு சேரும். எனவே பகை சக்திகளுக்கு பங்காளியாக அல்லது துணை போகக்கூடிய துரோகியாக இருக்கிற அமைப்புகள் தான் திமுக, அதிமுக. இப்போ முதன்மை எதிரிக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் திமுக, அதிமுக. இதுதான் எங்களுடைய பார்வை, தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் பார்வை. இதில் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதில் வந்து அந்த செய்தியை மாற்றியெல்லாம் வந்து இந்திய அரசு கொஞ்சம் நல்லாதான் இருக்குது, திமுக அதிமுக தான் கெட்டு போயிடுச்சு என்றெல்லாம் அப்படி பேசவே இல்லையே. அதனால் இந்திய அரசு தான் முதன்மை பகை சக்தி என்பதை திராவிடம் பேசக்கூடிய முக ஸ்டாலின் பேச தயாரா? இல்லை நீங்க ஏன் பேசலன்னு, அதாவது என்ன அதில் திராவிட அதுலேயே அதுலேயே பேசியிருக்கேமே, நான் என்னுடைய அதுலேயே நான் பேசியிருக்கேனே. என் இந்திய ஏகாதிபதியை எடுத்த எடுப்பிலே இருக்கிறேன். முதல்ல என் பேச்சு தொடக்கத்திலேயே நமக்கு பகையாற்றல்களான இந்திய ஏகாதிபத்திய ஆற்ற சக்திகளும் இனத்துரோகம் செய்யக்கூடிய திராவிட சக்திகளும் தமிழெண்ணையை சூழ்ந்து கொண்டு நெருக்கடி கொடுக்கிறார்கள். இதுதான் முதல் என் வாக்கியம். அதில் முதல்ல பகை சக்தியான்னு சொல்கிறது வந்து அவங்கள இரண்டக சக்தி, பிட்ரே பண்ணுறது, துரோகம் பண்ணுறது. அது ரெண்டாவது இடத்துல திராவிடத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த பேச்சிலே இருக்கு, அது சொல்லலைன்னு எப்படி சொல்கிறதுங்கிறேன். அது அந்த பேச்சை கவனிக்கலையா? பிரதானமாக அதை தானே எதை சொல்கிறாங்க? இல்லைங்க, அன்னைக்கு என்ன அன்றைய கருத்தரங்க என்ன, அன்றைய கருத்தரங்க ஏன் வந்தது அதை பார்க்கணும்ல.
அதாவது பழந்தமிழ் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து திராவிட களஞ்சியம் என்ற பெயரில் வெளியிட போகிறதா முதல்ல அறிவிக்கிறாங்க. நாங்கள் தான் முதல்ல நான் அறிக்கை கொடுக்குறேன், அப்புறம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அறிக்கை கொடுக்குறாரு. கடுமையாக அதை நம்ம மக்கள் பூரா உலகம் தமிழ்நாடு பூரா எல்லாம் கண்டிக்கிறாங்க. உடனே அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் சரியாக படிக்கலை, வாக்கிய அமைப்பில் வந்து ஒரு குறைபாடாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, போனீங்க வந்தீங்கன்ட்டு அப்படிலாம் நாங்கள் இல்லைன்னு அறிக்கை அமைச்சர் சொன்னார், ஆனால் அதை ஒட்டி அப்படியே திராவிடத்தை ஆதரித்து திராவிட பக்கவாத்தியங்கள் நிறைய பரப்புரைகள் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நாங்கள் வந்து இதை பற்றி இந்த திராவிடத்தை பற்றி ஒரு கருத்தரங்கம் போடணும் அப்படின்னு சீமான் சொன்னார். போடுங்க, எல்லாம் கலந்து செய்வோம் சொல்லி போட்டாங்க. நாங்கள்லாம் அதை பேசணும். அப்போ ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் வந்திருக்கு, அந்த சிக்கலை பற்றி விவாதிக்கிறோம். அதில் வந்து நான் தொடக்கத்திலே இந்திய ஏகாதிபத்திய அரசுன்னு நான் சொல்லிட்டேன். இந்திய ஏகாதிபத்திய அரசுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு துணை இரண்டகம் துணை போய் இரண்டகம் செய்கிற திராவிட இயக்கம் சொல்லி தான் என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். அதை பார்க்காமல் இருந்துக்கிட்டு அது ஏதோ பொதுவான ஒரு கூட்டம் மாதிரி, ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டுக்கான கான்ஃபரன்ஸ், அது குறிப்பிட்ட பொருள் குறித்து விவாதிக்கக்கூடிய கருத்தரங்கம், ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் லட்சியங்களை பேசுகிற இயக்கம் அரங்கமாக அது, ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியினுடைய லட்சியத்தை பேசுகிற அரங்கமாக அது, ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்திருக்கு அதை பற்றி ஒரு கருத்தரங்கம், அதை பற்றி பேச இல்லை. இந்த கருத்தரங்கம் வந்து யாருக்கு வலு சேர்க்குதோ அப்படின்னா, முதன்மையாக இந்த திராவிடத்தை எதிர்க்கிறதுல வந்து முதன்மையாக இருக்கிறதுல வந்து பிஜேபி ஹச்ராஜாவாக இருக்கட்டும், இல்லை வந்து அண்ணாமலையாக இருக்கட்டும், அந்த லிஸ்ட்டில் வந்து திரு சீமான், திரு மணியரசன் அவர்கள்லாம் வந்து திராவிடத்தை வந்து ஒளிச்சி கட்டணில் வந்து பிரதானமாக நிற்கிறீங்க. இப்போ இந்த நேர்காட்டில் எல்லோரும் ஒன்று சேர்றது தானே வந்து ஒரு விமர்சனமாக இருக்குது. திராவிடம் பிஜேபி எதிர்க்குதா? திராவிடம் தீவிரமாக எதிர்க்குது. எங்கே எனக்கு காட்டுனா, ஒரு ஒரு இந்த தேர்தல் கடந்த தேர்தலில் பாஜக பாசிசத்தை எதிர்த்து ஒரு கூட்டறிக்கை தயாரிக்க தயாராக ஸ்டாலின், திராவிடம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு அவங்க பிரச்சாரம் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்கட்டுங்க. அது அவங்க பண்ணுறாங்க. காங்கிரஸ் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுனு சொன்னால் சுவரெல்லாம் எழுதி வச்சாங்க, அப்போ தெரியுமா இல்லை உங்களுக்கு? காங்கிரஸ் இல்லாத தமிழ்நாடு, திராவிடம் இல்லாத தமிழ்நாடு எழுதி வச்சாங்க. அது பச்சல்ல, பாஜக எதிர்ப்புக்கு ஒரு கூட்டணியோ ஒரு கூட்டறிக்கையோ கொள்கை அறிக்கை வெளியிட தயாரா ஸ்டாலின்? தேர்தல் காலத்தில் ஏன் நீங்கள் கூட்டணி செய்கிறீங்கல்ல காங்கிரஸோட, சிபிஎம் சிபி தலைமை திமுக தான். அது பாஜக பாசிச எதிர்ப்பு கூட்டணின்னு அதை ஆதரிக்கிறவங்க சொல்லிக்கிட்டாங்க, பாஜக பாசிச எதிர்ப்பு கூட்டணின்னு. அப்படி ஒரு கூட்டறிக்கையை ஏன் நீங்கள் தயார் பண்ணலை, மக்களுக்கு ஏன் சொல்லலை? பாஜக பாசிசத்தை எதிர்ப்பதாக தான் நாங்கள் கூட்டணி சேர்ந்துருக்குறோம். இன்றைக்கு ஒரு கூட்டணி சேர்ந்து அல்லது பாஜக பாசிசம் என்று சொல்லி அறிக்கை விட தயாரா ஸ்டாலின்? இல்லை வீர நம்ம வீரமணி ஐயா அறிக்கை விட இல்லை இல்லை பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள் அதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு அவருக்கு அதை சொல்ல தயாரா? இன்னைக்கு நீங்கள் அடையாள போராட்டம் நடத்துவீங்க, ஒரு முழு அடைப்பு நடத்துவீங்க, சில தீர்மானங்களை சட்டசபையில் போடுவீங்க, வருவீங்க, ஏதோ ஒரு விடாப்பிடியாக பாஜக எதிர்ப்பை முதன்மைப்படுத்தக்கூடிய திமுகவாது அப்படி இல்லையே, அதுக்கான சான்றுகள் இல்லையே. அப்போ அவங்க அப்படி பாஜகவை முதன்மைப்படுத்தி எதிர்க்கும் போது நாங்கள் குறுக்கிட்டு போய் பாஜகவுக்கு ஆதரவு செய்கிறோமா? ஏதாச்சும் அதுக்கு சான்று இருக்கா? இல்லை, நான் கேட்குறது என்ன, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து இந்த திராவிடத்தை எதிர்க்கிறதுனால அவங்க வந்து இந்துத்துவவாதிகளுக்கு உதவி பண்ணுறாங்க. திராவிடம் வந்து இந்துத்துவவாதிகளை எதிர்க்கிறதான்னு கேட்குறேன். யார் எதிர்க்கிறது? திராவிடம் தானே யார் எதிர்க்கிறா? இல்லை எனக்கு இப்போ வேணும் அனைத்து சாதியும் அது அடுத்த பாயிண்ட்டுங்க. திராவிடம் இந்துத்துவாவை எதிர்க்கிறது என்று எதுவும் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறதா? இந்துத்துவ பாஜக ஸ்டாலின் சொல்றாரா? திராவிடத்தோட கொள்கையே எங்க இருக்கு? எதுல இருக்கு? எங்க இருக்கு? பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது யாரு? கலைஞர் ஆட்சியில 99 இருந்து 2004 வரையும் கூட்டணி சேர்ந்தது யாரு? திமுக தானே இயக்குங்க. நான் கேட்கிறேன், இப்பொழுது ஸ்டாலின், இனி எதிர்காலத்தில் பாஜகவோட கூட்டணியே இல்லை என்று அறிக்கையோட சொல்லுங்களேன் பாப்போம். எந்த காலத்தில் நம்பர் ஒன் எதிரி வந்து பாஜக தான் இப்படி சொல்ல சொல்லுங்க ஸ்டாலின. எந்த திராவிடம் வந்து பாஜக நம்ம முதல் எதிரியா வச்சு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கு? இப்ப நாங்க அதுல போய் அவங்க கூட்டணியா இருக்காங்க. இப்ப அர்ஜுன் சம்பத் வந்து இந்த திராவிட கருத்தரங்குக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இந்த கருத்தரங்குக்கு வந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பதிவுகள்லாம் வருது. இதெல்லாம் வந்து அவங்க ஒரு பிரதான ஒரு ஆதாரமா வைக்கிறாங்களே. என்ன ஆதாரம் வைக்கிறாங்க? இவங்க ஒன்னா இருக்காங்க. ஏன் வேற வந்து பாராட்டி, ஸ்டாலினை பாராட்டி சர்மாங்கிற ஒரு ஐயர் அரை பக்கம் கட்டுரை எழுதியிருக்காரு. இதில் வருது, முரசொலியில் போட்டிருக்காங்க, போன வாரம் போட்டிருக்காங்க முரசொலியில், நான் எடுத்து காட்டுறேன். ரொம்ப ஒரு நுட்பமாக அவர் எழுதியிருக்காரு சர்மா, ஒரு சர்மா சென்னையை சேர்ந்த சர்மா தான் எழுதியிருக்காரு. துக்குளக்கு உடனே எழுதினார், தலையங்க எழுதினார். திமுக வெற்றி பெற்ற உடனே திமுக கலைஞர் கருணாநிதி போல் அல்ல ஸ்டாலின்,
நமக்கு அனுசரணையாக இருப்பார், அந்த 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 பாக்கு அந்த போக்கை தொடர்வார் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று தலையங்க எழுந்தார் துக்ளக்கு. நான் எடுத்தே காட்டின தேதி உள்பட துக்ளக்கு பல காரணிகளில் காட்டியிருக்கிறேன். அதுக்கு என்ன செய்வீங்க? அது அவ அதாவது எங்கள் இப்போ என்னை வந்து எவ்வளோ கொச்சைப்படுத்தி அர்ஜுன் சம்பத் பேசியிருக்காரு, டேவிட்னு பேசியிருக்காரு. தஞ்சாவூரில் நாங்கள் வந்து அனைத்து ஜாதியினர் தமிழர்களை அனைத்து ஜாதி அர்ச்சகரானும் இவர் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும், ஜக்கி வாசுதேவுடைய இந்த சமூக விரோத காரியங்களை நடத்தக்கூடிய ஜக்கி வாசுதேவுடைய அந்த ஈஷா மையத்தை இந்து அறநிலைத்துறையை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தஞ்சாவூரில் மே மாதம் ஒரு கண்டன ஆர்வது உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முடிவு பண்ணோம். தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் நான் தான். உடனே அதே தேதி மே 8 என்று நினைக்கிறேன், அதே தேதியில் வந்து நாங்கள் எதிர்ப்பு ஆரப்பாட்டம் அறிவித்து வந்து நடத்தின ஆள் சம்பத்து தான், அர்ஜுன் சம்பத்து. நாங்கள் 8ஆம் தேதி முடக்கம் அதிகமாகிடுச்சோடனே தள்ளி வச்சு வேறு ஒரு தேதியில் நடத்துகிறோம். அந்த தேதியில் வந்து தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தி அதுக்கு அனுமதி மறுத்து ஒரு பேட்டி கொடுத்து அவ்வளோ வந்து தாக்கி என்னை பேசியிருக்காரு அர்ஜுன் சம்பத்து. அப்போலாம் நீங்கள் எதுவும் அர்ஜுன் சம்பத்தை கண்டிச்சிங்களா யாரும் இந்த திராவிடவாதிகள்லாம்? ஏன் அவர் தமிழில் தானே அர்ச்சனை பண்ண சொல்கிறாரு, ஜக்கீத வாசுதேவ் ஒரு ஃப்ராடுகாரால் தானே, இப்போ நிதியமைச்சர் நம்ம தியாகராஜன் இருக்காரு, இவர் பழனிவேல் தியாகராஜன் அவரே அர்ஜுன் ஜக்கி வாசுதேவை பற்றி அவர் பேசியிருக்காரு அப்படின்னு யாராவது நீங்கள் துணைக்கு வந்தீங்களா அர்ஜுன் சம்பத்தை கண்டித்து? அர்ஜுன் சம்பத்து வந்து அவர் பயன்படுத்துவார். இப்போ எனக்கும் உங்களுக்கும் முரண்பாடு இருக்குது, எங்கள் இனத்தை தமிழ் இனத்தை நீங்கள் மாற்றி திராவிடம் திராவிடம்னு சொல்லி கொடுக்குறீங்க, எங்கள் சங்க இலக்கியத்துக்கு போய் திராவிட கலைஞர்னு பேர் வைக்கிறதா நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாடு அரசு பணத்தில் மக்கள் வரி பணத்தில் கால்டுவெல்லுக்கு பிறகு வந்த இலக்கியங்களை எல்லாம் நாங்கள் கட்டுரைகள் அது இது இலக்கியங்கள்லாம் தொகுத்து திராவிட கலைஞர்னு போட போகிறேங்கிறீங்க. இதை நான் கண்டிக்கிறேன், இதை கண்டிக்கிறத அவர் பயன்படுத்திக்கலாம், எதிரி பயன்படுத்திக்கலாம். அப்போ உங்களை பயன்படுத்திக்கிறாருங்கிறீங்களா? யார் எங்கள் கருத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், அதை புரியாத உங்களுக்கு? அதனால் நீங்கள் வந்து உங்களை ஒன்றும் விமர்சிக்கவே கூடாதா? உங்களை வந்து நீங்கள் பண்ணுற தப்பை திராவிட பண்ணுற தப்பை நாங்கள் விமர்சிக்கவே கூடாது, விமர்சித்தா அது குற்றம், ஏன்னா எதிரி பயன்படுத்திடுவான். ஆ ரொம்ப என்ன என்ன பேச்சுங்கிற இது என்ன பேச்சு? இது இதாவது இது ஒரு தர்க்கமாக, இது நான் சொல்கிற தர்க்கத்தை மறுக்க முடியாதவர்கள். தமிழனை திராவிடன் என்று சொல்லக்கூடாது, அது இழிவான பேர். திராவிடன் என்பது இழிவான பேர், தமிழனுக்கு எந்த இலக்கியத்திலையும் இல்லை. தமிழன் யாரும் தன்னை திராவிடன் சொல்லிக்கிட்டு கிடையாது, நம்ம இலக்கியம் திராவிட இலக்கியமும் கிடையாது, திராவிடன் சொல்லாத. நீங்கள் சொல்லி போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற தெலுங்கர் கன்னடர் மலையாளிகளும் தங்களை திராவிடன் சொல்லிக்கிறது இல்லை, யாரும் சொல்கிறது இல்லை. அடுத்தது ஒரு இனத்தினுடைய பேர் வரலாற்று மரபில் வர்றதே தவிர நம்ம செலக்ட் பண்ணுறது இல்லை, ஒரு இனத்தின் பேரை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இது நல்ல பேராக இருக்குது, இது மதிப்புடைய பேராக இருக்குது, அதெல்லாம் அது வந்து மனித மாநில வரலாறே கிடையாது. இது அன்சைடு, அதாவது சமூக அறிவியலுக்கு முரண்பாடானது, தன்னலமானது. அப்படி ஒரு பேர் வைக்கிறீங்க திராவிடன்னு, அதை வைக்காதீங்கன்னு சொல்கிறோம். இதை நீங்கள் உங்களுக்கு சான்று இருந்தால் மறுத்து பேசுங்க, இதை விட்டுட்டு அங்கிட்ட இங்கிட்ட கிச்சு கிச்சு முடிக்கிட்டு கிடக்குறீங்களையா? ஏன்னா இது தர்க்கமாக, இது முதல்ல ஆர்குமெண்ட் பண்ண தெரியுதா உங்களுக்கு? லாஜிக் இருக்கா அவங்கள்ட்ட? அவன் ஆதரிக்கிறான், ஐயோ அது என்ன உப்பு போட்டு சோதிங்கன்னு சொல்கிறேன், சம்பத்தும் ஒரு கூட்டத்தில் உப்பு போட்டு சோதிங்கன்னு சொல்லிவிட்டான் ஐயா. பாருங்கள், மணியரசன் சொல்கிறதும் சம்பத்து சொல்கிறதும் ஒன்றா இருக்குது, சிலது இருக்க தான் செய்யும். உப்பு போட்டு சோறு போட்டு உப்பு போட்டு தான் சோறுதிங்கன்னு சம்பத்து பேனார் அப்படிங்கிறதுனால திராவிடவாதிகள்லாம் உப்பு போடாமல் சோறுதிங்கன்னு சொல்லுவாங்களா? வேட்டிக்கிட்டு தான் போகணும், அம்மனமாக போகக்கூடாது தெருவில் போகும்போது அப்படின்னு சம்பத்து நாளைக்கு பேரான்னு வச்சுங்க, அது தப்புன்னு. நம்மளாம் அம்மனமாக தான் போகணும் அப்படின்னு திராவிடவாதிகள் பேசுவாங்களா? உங்களை வந்து இதெல்லாம் காரணமாச்சு, உங்களை வந்து சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறாங்க. திரு மணியரசன் அவர்கள் வந்து சங்கியா, சைலன்ட் சங்கியா? அதாவது இது வந்து ஒரு தரக்குறைவான, தர்க்கமற்ற, அவதூறு பேசக்கூடிய, வதந்திகளை பரப்பக்கூடிய பலவீனர்களுடைய தர்க்க முறை இது. அது லாஜிக் இல்லாதவங்க, பாயிண்ட் இல்லாத ஆட்கள், அடுத்தவங்களை பற்றி அவதூறு சொல்லக்கூடியது. அவங்கள்ட்ட மறுக்கிறதுக்கு, அவங்க இப்போ நான் சொல்கிற வாதங்களை மறுக்கிறதுக்கு சரக்கு இல்லை. சரக்கு இல்லாத போது அவதூறு பண்ணி தூத்தி விட்டுறது, வதந்திகளை நம்புவான். வதந்தி பரப்பக்கூடிய வள்ளல்கள் இவங்கள்லாம், வதந்தி பரப்ப வேண்டியது இவங்க சங்கி, அவங்க சங்கி அப்படி பண்ணுறது. திராவிடத்தை எதிர்த்தாலே சங்கி அப்படிங்கிறாங்க. அது இல்லை, எத்தனை மட்டும் இல்லை, அவங்கள யாரும் குறை சொன்னாக்க உடனே அவங்கள சங்கின்னு சொல்கிறது அப்படிங்கிறதுனா, அப்போ நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள்கிட்ட சரக்கு இருக்குது, எங்களுக்கு வந்து தத்துவம் இருக்குது, சான்று இருக்குது. அதில் வெறுப்புலையோ அவதூறுலையோ யாரையும் சொல்கிறது கிடையாது. பெரியார் உட்பட அவரால் விளைந்த நன்மைகளையும் எங்கள் நூல்களில் பாராட்டி தான் எழுதியிருக்கிறோம். அது என்ன பிழை, அவர் பெரியார்கிட்ட என்ன பிழை, அது மட்டும் தான் நாங்கள் பேசுவோம். அதுக்கு மேலே வந்து பேச மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தர்க்கம் இருக்குது, பாயிண்ட் இருக்குது. அது இல்லாத நபர்கள் உடனே என்ன பண்ணுறதுன்னா தெருவில் வந்து சொல்லிடுவாங்கல்ல,
சில 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 சண்டையில் நடக்கும்ல, நீ அங்கே போனவன் இங்கே போனவன் இல்லை புதாமல் நீ அங்கே போனவன் இங்கே போனவன் அப்படின்னு சண்டை நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தரக்குறைவான சொற்களை பயன்படுத்துவது என்பது என்னென்னா சொந்த தர்க்கம் இல்லாத தர்க்கம் இல்லாதவர்களுடைய உளவியல் அது. அதனால் அதுக்கெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது நமக்கு. நமக்கு இவர்கள் பாஜகவை நிரந்தரமாக எதிர்ப்போம் என்று இவர்களை தலைவர், இவங்களுக்கு யார் தலைவர் நான் கேட்குறேன், இவங்களுக்கெல்லாம் யார் தலைவர், வீரமணியா ஸ்டாலினா, இந்த திராவிடவாதிகள் பேசுகிறாங்கள அங்கே அங்கே கூட்டம், அவங்களுக்கு வந்து பெரியார் தான் சொல்லுவாங்க. பெரியார் 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 வந்து பார்ப்பனர்கள் ஆதரித்து ஓட்டு கேட்டவர், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்காக 1957 தேர்தலில் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ஐயர் டாக்டர் நிற்கிறார் காங்கிரஸ் சார்பில், அவரை போய் ஆதரித்து அண்ணாவை எதிர்த்து ஓட்டு போடாதுன்னு சொன்னார். அதுபோல் இப்போ பல தடவை ஆர் வெங்கட்ராமன் ஆதரிச்சு தஞ்சாவூரில் வந்து பேசினார், சோமசுந்தரத்தை எஸ்டி சுமத்தை எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலில், எனக்கு தெரியும் அப்போ அது 67 அது 67 ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியும் அவர் பேசினது. யாப்பா தியேட்டர் தேடலில் பேசுகிறார் பெரியார் வந்து ஆர் வெங்கட்ராமனுக்கு ஓட்டு கேட்டு தஞ்சாவூரில், தஞ்சாவூரில் எஸ்டி சுமந்திரத்தை தோக்கடிக்க சொல்கிறார் தமிழன. இதெல்லாம் இந்த அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இங்கே அந்த தென் சென்னையில் வந்து 1957 என்று நினைக்கிறேன், பி பாலசுப்ரமணியம் சண்டே அப்சர்வர் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர், அவர் வந்து பெரியாரோட நெருக்கமாக இருந்தவர், நீதி கட்சியில் இருந்தவர், பிராமண எதிர்ப்பு இயக்கத்தில் ஒரு வலுவான பிரமுகர், பெரிய செல்வாக்குள்ளவர், ஆளுநர் வைசராயோடலாம் தொடர்பு உள்ளவர். பி பாலசுப்ரமணியத்தை சுயேட்சையாக நிறுத்தியிருக்காங்க திமுகவில் தென் சென்னையில். அவரை எதிர்த்து இவர் கிருஷ்ணமேனன், அது என்ன மாதிரி கிருஷ்ணமாச்சாரி, டிடி கிருஷ்ணமாச்சாரி நிற்கிறார் பிராமின் பெரியார் இருக்கிறதுக்காக. இல்லை இல்லை, இங்கே இந்த தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி இல்லை, டிடி பி பாலசுப்ரமணியத்தை எதிர்த்து நிற்கிறவர் வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ற காங்கிரஸ் வேட்பாளர் பிராமின், டிடி கிருஷ்ணமாச்சாரி தான் போய் ஓட்டு கேட்டார் பெரியார். அண்ணாவை வீழ்த்துறதுக்காக இவங்க வந்து இவர் வந்து இப்படி அண்ணாவை வீழ்த்துறதுக்கு என்னென்னோ பண்ணார், அண்ணா என்ன கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காருன்னு எழுதினார் பத்திரிகையில், அண்ணா அதை எதிர்த்து வழக்கு போட்டார் பெரியார் பேரில், அப்புறம் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் நடுவாக பொதுவாக ரெண்டு பேருக்கு வேண்டியவங்க சமரசம் பண்ணாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அதையெல்லாம் நம்ம சொல்லி இல்லை இல்லை, ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்னா, இதே வாதத்தான் வந்து திராவிடவாதிகள் வந்து கேட்குறாங்க, அண்ணா பேசாதையாக வந்து இந்த தமிழ் தேசியவாதிகள் நீங்கள்லாம் பேசுகிறாங்க, அண்ணா சொல்லாத தனி நாடு இறையாண்மை இதெல்லாம் பேசாததையா வந்து நீங்கள் பேச போகிறீங்க? ஆமாம் நிச்சயம் கேட்குறாங்க. நிச்சயமாக நிச்சயமாக நல்ல கேள்வி. அந்த அந்த அண்ணா அண்ணா வாழ்க்கையிலேயே அண்ணா பேசினத்தை கைவிட்டாரா விடலையா? கைவிட்டாரு. கண்ண தேர்தல் பாதையில் வந்ததுனால கைவிட்டார். ஏன் கைவிட்டாரு? தேர்தல் பாதையில் வந்ததுனால கைவிட்டார். எந்த பாதையில போட்டோம், தான் பேசிய லட்சியத்தை கைவிட்டவர் தானே அண்ணா. சரி அண்ணா விட்டது போட்டோம். சுத்த சுயம்பிரகாச திராவிடவாதிகள் இருக்காங்கல்ல, அண்ணா பேசினதை நீங்கள் பேசுங்களேன் இப்போங்கிறேண்ணா. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லை, அண்ணா பேசியது நீ பேசு இன்னைக்கு பார்ப்போம். அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு, நீ பேசு அண்ணா பேனதை, நீ ஏன் பேச மாட்டேங்கிற? இப்போ நீ அண்ணாவை கூட பின்பற்றலையா? அடுத்தது திராவிட நாடு இதெல்லாம் பேசணும், இந்த திராவிடவாதி பேசுகிறாங்களா இதெல்லாம் நீங்கள் பேசுங்க தம்பிகளா, நாங்கள் பேச வேண்டியதில்லை, நீ தான் அண்ணா ஒரிஜினல் வாரிசு, நீங்கள் அதை பேசுங்க, சொல்ல தயாரா நீ? அண்ணா சொன்னதை அண்ணா பேசாதே அவங்க பேசினாங்க, என்ன புளிச்சு போன வாதம் அது? ஏன் அண்ணா பேசாத, அண்ணா நல்லதும் பேசியிருக்காரு அது கையை விட்டுருக்காரு, நாங்கள் வந்து அதில் எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்திய அரசு எதிர்த்து தமிழ்நாட்டுக்கு இறையாண்மை வேணும்னு நாங்கள் கேட்குறோம், நீங்கள் கேட்க தயாரா? திராவிடவாதிகள் பல பேர் பேசுகிறீங்களா கூட்டம் போட்டுக்கிட்டு, தமிழ்நாட்டுக்கு இறையாண்மை வேண்டும் அதுதான் எங்கள் இலக்கு, முதல் நான் அதான் முதல் இலக்கு வைத்து நான் செயல்படுறேன் தமிழ் தேசியத்தில், எங்கள் அமைப்பு தமிழ் தேசிய பேரியக்கம் அப்படி தான் செயல்படுது, என்ன வந்தாலும் போவோம் சிறைக்கு போனாலும் போவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் பேச தயாரா? அண்ணா பேசினதை அண்ணா பேசி கைவிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டீங்க, கிளப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு எங்கேயே போனது மாதிரி போயிட்டீங்க. அப்படி தானே திமுகவுக்கு ஆதரிக்க வந்து முதல் தேர்தலில் 1957 15 எம்எல்ஏ கிடைக்குது தனிநாடு கட்ட கட்சிக்கு, அப்போ தமிழில் என்ன உணர்வு பாருங்கள், 62 தமிழ் தனித்த தனிநாட்டை அவங்க கைவிடலை, அப்போ 50 எம்எல்ஏ கிடைக்குது, நீங்கள் 63 கை விடுறீங்க, கிளப்பி விட்டுட்டு கை விட்டுட்டு பின்வாங்கி போகிறீங்க, அதெல்லாம் புனித மொழி அப்படியே அவருக்குரிய காஸ்பெல் அது. சொல்லி நின்னார் அண்ணா நிற்கல, சரி அவரை போய் சொல்ல வேண்டாம், அவர் வந்து தனி மனிதத்தில் வந்து என்ன ஒரு எளிமையான மனிதர், நிறைய அறிவாளி நல்லா சொன்னவர், உண்மையை கூட ஒத்துக்கக்கூடியவர் அவர், அவர் ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு தனிநாட்டை கைவிடுறதுக்கு முன்னாடியே பேசுகிறாரு, அது 62 நினைக்கிறேன்.
ஒத்தவாட தேட்டர் ஏதோ ஒன்று வரல, புத்தகமாக வந்திருக்குது திராவிட தேசியங்கிற தலைப்பில் அந்த புத்தகமாக வந்திருக்கு. சின்ன புத்தகம் போடுறாங்க, தனியார் போட்டது. அதை நினச்சார் நீ அது ஒரு இடத்துல சொல்லிடுறேன். இப்போ அண்ணாவுடைய எழுத்துக்களை தொகுத்து திமுக என்னைக்கையாவது வெளியிட்ருக்குங்களா? ஏன் வெளியிடுறாங்க? ஏன் அரசு அரசு வெளியிடலாம்ல? ஏன் வெளியிடு? ஏன் நான் ஏன் கேட்குறேன், அவங்கள கேளுங்க. ஜெயலலிதா வந்து அரசுடமையாக்குனாங்க அந்த அம்மா. 75 லட்சம் ரூபா பணம் கொடுத்து அண்ணா குடும்பத்துக்கு அண்ணாவினுடைய எழுத்துக்கள் அனைத்தையும் அரசுடமையாக்கி ஆக்குனது அந்த அம்மா. அண்ணாவும் அண்ணா அண்ணான்னு சொல்கிறீங்கல்ல, அண்ணா எழுத்துக்களை ஏன் போடல? நீங்கள் அண்ணா பிறந்த அண்ணா 69 இறந்தார், அதுக்கு பிறகு 76 ஜனவரி 31 கலைஞர் ஆட்சி இருக்குது, அது வந்து செய்யலை. 89 நீங்கள் வந்து ஏன் செய்யலை? 96 வந்தீங்க நீங்கள் செய்யல. இது உள்நோக்கம் இருக்கா அண்ணாவை வந்து? ஏன் நான் உள்நோக்கத்தை வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை அந்த உள்நோக்கம். நீ செய்யவில்லை அண்ணாவுக்கு, நீ விசுவாசமா இல்லாத ஆட்கள். அண்ணாவை விட்டு அண்ணாவுக்கு நீ அண்ணாவுக்கு விசுவாசம் இருந்தா அண்ணாவுடைய எழுத்துக்களை தொகுத்து புத்தகமாக போட்டிருக்கணும். ஏன் போடலை? ஏன் போடலை? ஒரு ஒருத்தர் அவன் பூம்புகார் பிரசுரம் பாரிகேரி அவங்கவுங்க தனியார் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் மண் இளவழகையா இறந்துட்டார், 114 தொகுப்பு நான் போடுறேன்னு போட்டு 60-64 போட்டு வெளியிட்டாரு தனியார். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அண்ணா அண்ணாங்கிறீங்களே, யாராவது நீங்கள் போட்டிங்களா தொகுத்து? கலைஞர் திமுக போட்டுக்கலாமா இல்லைங்களா? அரசுடமையாக்கி திமுக அந்த நிதியை கொடுத்துருக்கலாம்ல, கொடை கொடுத்துருக்கலாம்ல. அண்ணா எழுத்துக்களே வரக்கூடாது, அப்படிதான் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதுக்கு என்ன நோக்கம் என்னன்னா நான் அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். குற்றத்தை சொல்கிறேன், அண்ணாவுடைய எழுத்துக்களை படைப்புகளை தொகுத்து வெளியிடாத கட்சி திமுக. கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக, ஸ்டாலின் தலைமையிலான திமுக, ஸ்டாலின் கூட இப்போ வந்து ஒரு ஜெயலலிதா அதை வந்து அரசுடமையாக்கி யார் வேணாலும் வெளியிடுங்கன்னு போட்டுருச்சு. பதிப்புரிமை தனியாரெலாம் கிடையாது பண்ணமே, அண்ணா அண்ணாவை தான் யார் வேணாலும் வெளியிடுங்க என்று அந்த அம்மா ஃப்ரீயாக திறந்து விட்டுச்சு. நீ செஞ்சியான்னு கேட்குறேன் நான். அண்ணா அண்ணான்னு பேசுகிறீங்களே, அண்ணா பேசாதே நான் பேருனா, அண்ணா பேசி கைவிட்டதை நாங்கள் சிலதை பேசுகிறோம், எல்லாத்தையும் பேசலை அண்ணா பேச, எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே பேசலை. நீங்கள் ஏன் பேசலை அண்ணா பேனதை? எங்கள் அண்ணா பேனாருங்கய்யா 60 வருஷம் கழிச்சுங்கிறையா, நீ இன்றைக்கி என்ன பேசுகிற? அண்ணா பேசுனதில் பாதி பேச தயாரா? பேச தயாரா? அது மாதிரி பெரியார், பெரியார் அதை பேசலை, பெரியார் பேசாதான் தனித்தமிழ்நாடு கேட்டார். நான் கேட்குறேன் தனித்தமிழ்நாடு கேட்டார், இந்திய மேப்பை எரிச்சார் தமிழ்நாடு. நீங்கள் அதை பேசுறியே வீரமணி தலைமையில் எரிங்க இப்போ. ஆ இப்போ பண்ண சொல்லுற, ஆமாம் ஆமாம் நீ பண்ணணும். எங்கள் ஆசானி தான் கற்றுக் கொடுத்துருக்காரு, எங்கள் தலைவர் தனிநாடு கேட்டார், நான் இப்போ தனிநாடு கேட்குறேன் என்று வீரமணி சொல்லணும். பெரியார் தலைவர் சொல்ல சொல்லுங்க, பெரியார் தானே கேட்டார் தனிநாடு. எங்கள்கிட்ட வந்து பெரிய பெரியார் தனிநாடு கேட்காத நீ கேட்குற? ஏ நாங்கள் கேட்குறப்பா, அவங்கெல்லாம் கேட்டு விட்டுட்டு போயிட்டாங்கப்பா, அரைகுறைய விட்டு போயிட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு இறையாண்மை கேட்குறோம், எங்கள் லிமிட்டுக்கு நாங்கள் அதை கேட்குறோம். நீ பெரியார் தனிநாடு தனித்தமிழ்நாடு கேட்டவர், நீ கேளு இன்னைக்கு வீரமணி கேட்டு போராட சொல்லுங்கள் திராவிட கழகம், அல்லது ஒரிஜினலாக நம்ம தளபதி ஸ்டாலினை கேட்க சொல்லுங்கள். நீங்கள் அப்புறம் பெரியார் பெரியான்னு சொல்கிறீங்கிறேன் நான். பெரியார்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களையும் பேசுகிறோம், கெட்ட விஷயங்களையும் நாங்கள் பேசுகிறோம், அவ்வளோதான். ஏதோ அதான் இது என்னென்னா, உனக்கு என்னடா சொந்தம் போல இருக்குது, எங்களுக்கு எல்லாம் இல்லை, எல்லாம் அண்ணாக்கிட்டேருந்து, சரி அண்ணாக்கிட்டேருந்து எடுத்துக்குவோம், பெரியார்ட்டேருந்து எடுத்துக்குவோம், அது நல்லதாவது நாங்கள் கேட்குறோம்ல. நீ கேட்குறியா? எவ்வளவு கோழைகளாக இருந்து கொண்டு இந்திய அரசினுடைய தாசர்களாக இருந்து கொண்டு இந்திய தேசியத்தின் கையாட்களாக இருந்து கொண்டு பெரியார் பேரை பயன்படுத்துறது, அண்ணா பேரை பயன்படுத்துறது கேளு. அவர் கேட்டதை நீ கேளு. இப்போ நீ உன் வாதப்படியே உன் வாதத்துக்காக சொல்கிறேன், அவர் கேட்டதை துணிச்சலாம் இன்றைக்காவது நான் கேட்குறேன்ல, நீ கேளு. நீங்கள் தானே அசல் வாரிசு இப்போ அண்ணாவுக்கும் பெரியாருக்கும், நீங்கள் கேளுங்களேன். கிடையாது அது இந்த இந்த கேள்வி நீங்கள் கேட்கும்போது அவங்க முன்வைக்கிற வாதம் வந்து பெரியார் பண்ணாததாக வந்து திரு மணியரசன் அவர்கள் பண்ணிட்டாரு, உங்கள் பேரை குறிப்பிடாமல் சில பேர் பேர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, பெரியார் செய்யாதையா இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் பண்ணிட்டு. அதைத்தான் நாங்கள் என்ன இப்போ நாங்கள் பெரியார் செய்யாத நான் செய்கிறேன் நாங்கள் எதுவும் சொல்கிறோமா? நாங்கள் எங்களுக்கு தேவை நம்ம தமிழ் சமூகத்துக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதை நாங்கள் செய்கிறோம். பெரியார் செஞ்சாதா செய்யாதா அதை அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. குறுக்கிடுறீங்க நீங்கள், இதில் வந்து குறுக்கிடுறீங்க. எங்களை வந்து செய்யும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, குறுக்கிட்டு கொச்சைப்படுத்தி இந்திய அரசுக்கு கையாள் வேலை பார்க்குறீங்க. எங்களா இந்திய அரசுக்கு இந்திய ஏகாதிபத்தி கையாள் வேலை பார்க்குறீங்க. அது அதுதான் நாங்கள் உங்களுக்கு மறுக்கிறோம். எங்கள் நாங்கள் தமிழ் தேசியம்னு சொன்னால் சொல்லிட்டு அதை விட முடியாது. நீ அது என்ன தமிழ் தேசியம்? திராவிடன் தான் நாங்கள் அசல். திராவிடன்னா தான் மானம் இருக்குது, ஈனம் இருக்குது, தமிழன்லாம் இல்லைங்கிற. நீ பிறந்த இனத்தையே நீ கொச்சைப்படுத்துறீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியலனா உங்களுக்கு ஏன் நாங்கள் பதில் சொல்கிறேங்கிறேன். இப்போ பெரியாரே நான் ஏன் பேச வேண்டிய அவசியம் வருது? தமிழன்னா நாங்கள் தமிழ் தேசியம்னு பேசுகிறோம். தமிழ் தேசியம் தமிழன்னாக்கா அதில் வந்து அவன் பாப்பா வருவான், அவன் வருவான், அவன் வருவான். எனவே திராவிடம் தான் ஒரிஜினல். எப்போ நீ திராவிடம் தான் அப்புறம் கேட்டிங்களா திராவிட நாடு? அதுக்காவது நீங்கள் இப்போ கேளுங்க கண்ணுலா.
இப்போ இந்த பெரியார் பெரியார் இஷ்டிகள் இருக்காங்கல்ல புதுசாக பல பேர் இருக்கு, பல கோஷ்டிகள் இருக்கு பெரியார் இஷ்டிகள். இப்போ கேளுங்க நீங்கிறேன், அவங்க பெரியார் கேட்டது மாதிரி தனித்தமிழ்நாடு கேளுங்க, அண்ணா கேட்டது மாதிரி திராவிட நாடு கேளுங்க, பிராமணை எதிர்ப்பை நல்லா முதன்மைப்படுத்துங்க, யார் வேண்டாங்கிறாங்க, நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்குறேன் நான். இல்லை அவங்களும் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. திரு பெருஞ்சத்தனார், புலவர் கலியபெருமாள் இவங்கெல்லாம் வந்து சமூக நீதியை ஏற்றுக்கிட்டு, தொடர் தமிழரசன் இவங்கெல்லாம் வந்து சமூக நீதியை ஏற்றுக்கிட்டு வந்து ஒன்றா பயணித்தாங்க. யாரோட பயணித்தாங்க? திராவிட இயக்கங்களோட பயணம். எனக்கு சொல்லுங்கள், ஒரு சான்று சொல்லுங்கள். பெரியார் இல்லைங்க, பெருஞ்சித்திரனாரும் பெரியாரும் சேர்ந்து நடத்தின போராட்டங்களை சொல்லுங்கள். அவங்க இருங்க, இல்லை தமிழரசனும் வீரமணியும் சேர்ந்து நடத்தின போராட்டத்தை சொல்லுங்கள், போட்டு நடத்துகிற கூட்டங்களை சொல்லுங்கள், என்ன ஒன்றா பயணித்தாங்க, பயணித்தாங்க சொல்லுங்கள், என்ன பண்ணாங்க? ஒன்றா அவங்க முன்னிறுத்துறது அவங்கள தான் முன்னிறுத்துறாங்க. யார் அவங்க சொல்லலையே, அப்படிலாம் சொல்லலையே. ஆஹா, தமிழரசன் அப்படி மனுஷன் சொல்லலையே, அப்படி வெறும் சொல்லலை. பெரிய பெருஞ்சத்தனாரை பொறுத்தவரையிலும் பெரியாரை கடுமையாக தாக்கி அந்த காட்டு முனாடி மொழின்றது கடுமையாக தாக்கி எழுதியிருக்காரு. பிராமண எதிர்ப்பில் வந்து பெரியாரை பாராட்டியும் எழுதியிருக்காரு, ரெண்டும் செஞ்சுருக்காரு அவர். பெரியாரோட கூட்டணியெல்லாம் அவர் தீக்காவோடலாம் அவங்க கூட்டணியாக ஒன்று ஒரு போராட்டம் நடந்தது கிடையாது. தனித்தமிழ்நாட்டுக்கு ஊர்வலம் நடத்தி கைதானவர் பெருஞ்சித்தனார், அதுக்கும் இந்த தீக்காலாம் வராது, அப்போலாம் வராது, அதெல்லாம் வர்றது வர்றது இல்லை, எப்போ வந்தது இல்லை. கூட்டணியில் ஒன்று செயல்படலை அவங்க, பெரியார் தான் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு அப்படிலாம் இல்லையே. பெரியாரை அவர் பாராட்டியிருக்காரு பெருஞ்சித்தனார் பார்ப்பன எதிர்ப்புக்காக, அதே வேளை பெரியாரை கண்டித்து கடுமையாக எழுதியிருக்காரு, அவர் மிக கடுமையாக எழுதியிருக்காரு பெரியார். இல்லை அவரோட என்ன கூட்டணி பண்ணாங்கிற தீக்காவும் பெருஞ்சித்தனார் இயக்கமும் என்ன கூட்டணியாக இருந்துச்சு, கூட்டம் இருந்துச்சு, ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்கிறதுக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் புராண கதைகளை தான் நான் என்ன சொல்கிறேன், பெரியார் புகழை பாடுங்கள், பெரியார் புராணம் எழுதாதீர்கள், பெரியார் புராணம் எழுதாதீர்கள், பெரியார் சொன்னது சொல்லாத ஏதாவது சேர்த்துக்காதீங்க, பெரியார் புராணம் அது. இது பெரியார் புராணத்தில் தான் இந்த மாதிரி நம்ம தமிழரசன் பாவலரையர் பெருஞ்சித்தனாரெல்லாம் சேர்ந்து செயல்பட்டாங்க அவங்களோட திராவிடத்தோட, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திராவிடத்தை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கலை, அவர் வந்து தமிழ்நாடு தமிழ் தமிழன் தான், அது பாவாணர் அப்படித்தான்.